இவருக்கும் இவருக்கு ஜான்குமார் ஐந்து என்ற மகனும் ஜெனிஃபர் வயது நாலு என்ற மகளும் உள்ளனர் இதற்கிடையேதான் கே கே நகர் டாக்டர் அம்பேத்கர் காலனியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளியான எல்லப்பன் வயது இருபத்தி ஏழு என்பதுடன் துர்காவுக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது ஆறுமுகம் வேலைக்கு சென்றதுமே எல்லப்பன் துர்கா வீட்டிற்கு வந்து இருவரும் பல முறை உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் மனைவியின் கள்ளக்காதல் விவகாரம் ஆறுமுகத்துக்கு தெரிய வந்தது உடனான கள்ளக்காதலை கைவிட வேண்டும் வேண்டுமென பலமுறை கண்டித்துள்ளார் ஆனால் துர்காவோ கள்ளக்காதலை கைவிடுவதாக இல்லை ஒரு கட்டத்தில் துர்கா தனது இரண்டு குழந்தைகள் மற்றும் கணவனையும் விட்டுவிட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளக்காதலுடன் ஓடி வந்துவிட்டார் அதன் பிறகு கள்ளக்காதலுடன் துர்கா தற்போது டாக்டர் அம்பேத்கர் காலனியில் வசித்து வருகிறார் கள்ளக்காதலின் உறவால் துர்காவுக்கு மது பழக்கமும் ஏற்பட்டுள்ளது இதனால் துர்கா கள்ளக்காதலுடன் சேர்ந்து தினமும் மது அருந்திவிட்டு ஒன்றாக தூங்குவதும் வழக்கம் இதற்கிடையேதான் துர்காவும் கள்ளக்காதலால் ராஜமாதா என்ற பெண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்ததால் துர்கா நெருக்கமாக இருப்பதை தவிர்த்து வந்துள்ளார் ஆனால் எல்லப்பனோ தன்னுடன் நெருக்கமாக இருந்து வர மறுத்ததால் குழந்தையை அடித்து தனது காரியத்தை சாதித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் நேற்று அதிகாலை துர்கா குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தார் அப்போது மதுபோதையில் வீட்டுக்கு வந்த எல்லப்பன் உடனே துர்காவிடம் இருந்து குழந்தையை வலுக்கட்டாயமாக பிடுங்கி தரையில் போட்டுவிட்டு உல்லாசமாக இருந்துள்ளார் பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தை மீண்டும் பசியால் அழுது துடித்தது இதனால் துர்கா குழந்தைக்கு பால் கொடுக்க காதலிடம் இருந்து விலக முற்பட்டார் உடனே ஆத்திரமடைந்த எல்லப்பன் இரண்டரை மாத குழந்தையான ராஜ்மாதாவை தலையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் குழந்தைக்கு மூக்கு வழியாக ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடியது அப்போதும் துர்காவை குழந்தையை தூக்க விடாமல் தடுத்து உல்லாசமாக இருந்துள்ளார் பிறகு துர்கா குழந்தையை பார்த்தபோது மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தது அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த துர்கா உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு தூக்கி சென்று டாக்டரிடம் காட்டியுள்ளார் டாக்டர் குழந்தையை பரிசோதனை செய்தபோது போது ஏற்கனவே இருந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அதை கேட்டு துர்கா மருத்துவமனை வளாகத்திலேயே அழுது துடித்தார் பிறகு சம்பவம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவலும் கொடுத்தனர் அதன்படி மருத்துவமனைக்கு விரைந்து வந்த போலீசார் குழந்தை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து துர்கா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை அடித்துக் கொன்ற தந்தையான எல்லப்பனை கைதும் செய்தனர் உல்லாசத்திற்கு ஆசைப்பட்டு முதல் கணவன் மற்றும் இரண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு கள்ளக்காருடன் ஓடி வந்த துர்கா தற்போது எந்தவிதமான ஆதரவுமின்றி தவித்து வருகிறார் உல்லாசத்திற்காக தனது இரண்டரை மாத பெண் குழந்தையும் தந்தை அடித்துக் சம்பவம் சென்னையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது